வெல்கம் டு ஜோதிமா சமையல். நம்ம இப்ப செய்ய போறது பூசணிக்காய் இனிப்பு. பூசணிக்காய் பச்சடின்னு சொல்லுவாங்க, நம்ம இப்ப அதுதான் செய்ய போறோம். செய்யறதுக்கு பூசணிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், வெங்காயம் கருவேப்பிலை வச்சிருக்கோம், கடுகு உளுந்த பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் உப்பு. இப்போ நம்ம தாளிச்சு விடலாம். கடாயில ஒரு அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூசணிக்காயை போட்டுடலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மஞ்சத்தூள் போட்டுடலாம். மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். A few moments later. நம்ம இப்ப பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பாக்கலாம். பூசணிக்காய் வெந்து குழஞ்சு போய் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். தண்ணி வத்தட்டும். கொஞ்ச நேரம் வேகட்டும். A few moments later. இப்போ நம்ம பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா பூசணிக்காய் வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லத்தை போட்டு கிண்டிட்டுலாம். இந்த பொரியலை குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பா இருக்கிறதுனால கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். கொஞ்ச நேரம் சுண்டுனோம்னா இறக்கிட வேண்டியதான். இப்போ நம்ம பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, ருசியான பூசணிக்காய் பச்சடி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.